குரு சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் என்னது அப்படின்னா, பஞ்சபூதங்கள் நீங்கள் என்ன பூதம் அந்த கேள்வி. இன்னும் அது இதில் என்னே கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பஞ்சபூதத்தில் வச்சு தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. இதில் நம்ம எந்த தத்துவத்தை டாமினேட்டிங்காக வச்சுருக்கோம், எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், புரிஞ்சிச்சா? இது எல்லாம் எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்கும், அது இல்லாமல் கிடையாது. ஆனால் அதனுடைய தத்துவங்கள் என்ன, அந்த தத்துவத்தில் நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கீங்க, அப்போ எங்கே கோளாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு நீங்கள் எந்த பூதம், அதுதான் இப்போ ஹெட்டிங். வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பஞ்சபூதத்தில் எந்த பூதம் நீங்கள், அதுதான். அப்போ வாழ்க்கை வளர்ச்சிக்கு எப்படி நம்ம இந்த பஞ்சபூதத்தில் நம்ம என்ன கேரக்டராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ பொதுவாக நீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீர் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கா, உள்ள எல்லாம் இருக்கா. ஒரு 70% ஆஃப் த இந்த உலகத்துலேயே என்ன இருக்குது, தண்ணி தான் 70%, 30% தான் நிலம், புரிஞ்சிச்சுங்களா? நம்ம உடம்புல அதே மாதிரி தான், 70% தண்ணி, 30% உடம்பு, புரிஞ்சிச்சா? அப்பன்னா இந்த நீர் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, இந்த நீர்ங்கிற தன்மை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், குணாதிசயங்கள்ன்றது வேறு. ஒருக்கு இவ்வளோதான் இருக்கணும், ஒரு மனுஷனுடைய வாட்டர் கண்டென்ட்டு இவ்வளோ இது இருக்கணுங்கிறதெல்லாம் தனி, புரிஞ்சிச்சா? அதோடு இதை கம்பேர் பண்ணக்கூடாது. வாட்டர் எலிமெண்ட்ஸ் வந்து 70 இருக்கிறதுனால ஒரு மனுஷங்க அப்படி இருக்கிறதில்ல, ஆனால் வாட்டருடைய தன்மை அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அதை பார்க்கணும், புரிஞ்சிச்சா? ஒவ்வொரு மனுஷனும் அந்த எபிலிட்டி, அந்த வாட்டருடைய தன்மைங்கிறது எதை சொன்னால், அவனுடைய குணாதிசயங்களை நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். இவன் என்ன குணாதிசயத்தில் ஒரு மனிதன் இருக்கிறாப்புல, உங்கள் குணாதிசயம் எப்படி உள்ளது, எங்கே ஓட்டை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ கண்டுபிடிக்கலாமா பார்ப்போம். பாருங்கள், வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், H2O, நீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த இதில் எப்படி இருப்பாங்க இந்த பர்சனாலிட்டிஸ், வாட்டர் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டரை தன்மையவர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் சண்டை, மருமக சண்டை நாரி போயிடும். ஆனால் பாருங்கள், அந்த டிவியில் போட்டோடனே புழு புழுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படியே அழுவாங்க, பார்த்த உடனே அழுவாங்க. எதுக்குனாலும் அவங்க டபக் டபக்னு அப்படி லாக்கிர் மல்கிறான் வேலை செஞ்சதும் டப்பு டப்புன்னு அழுவாங்க. இந்த அழுகிறதுல அவங்களுக்கு வந்து என்ன உணர்ச்சி வசப்பட்டுவாங்க, டம் டம்னு உணர்ச்சி வசப்பட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் நான் தேவதாஸ் படம் பார்த்தோம், நாகேஸ்வராவும் சாவித்திரியமாக நடித்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் நமக்கு விவரம்லாம் அப்போ தெரியாது, ஹோ தேட்டருமே ஓ ஓன்னு விக்கி விக்கி அழுதாங்க தேவதாஸ் செத்து போனதுக்கு. இந்தம்மா வந்து விழுந்து செத்துரும், ஐயோ கடவுளே, நான் அப்படி ஒரு இதை அந்த மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. அந்த சின்ன வயசு பிள்ளைக்குன்னா பார்த்துக்கோங்க, அது எப்படிப்பட்ட இதை வாட்டர் தத்துவத்தில் அந்த படமே வந்துருச்சு, புரிஞ்சிருச்சா? இப்போ புரியுது அவங்களுக்கு. அதை பார்த்து எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டாங்க அதில். ஸோ உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஈஸியாக ஏமாறும் செய்வாங்கல்ல, ஏமாறுவாங்க, புரிஞ்சிச்சா? ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, யாராவது ஒருத்தங்க உங்களை போல் உண்டுங்களா அப்படின்னு பேசாங்கன்னா, இவாள் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எத்தனை லட்சம் கேட்குறீங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. நான் இதை என்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் சொல்கிறது, எப்போவுமே நீங்கள் கொடுக்குறப்ப ஒன்றையும் நினச்சிட்டு கொடுங்க, இந்த படம் வந்தால் வருது வராட்டா போகுது. அப்படி இருக்கப்பாடு நிலைமையில் இருந்தால் மட்டுமே கொடுங்க. வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கிட்டையும் கொடுத்து அது 6 மாதம் வட்டி வரும், அதுக்கப்புறம் வராது, டோட்டலாக போயிடும். நான் சேர்ந்து வியாபாரம் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு உங்கள் திறமை அல்லாத வியாபாரம் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட திறமை இருக்கணும், உங்கள் திறமை இருக்கணும், அப்போ தான் அந்த வியாபாரத்தை சேர்ந்து பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் டாமினேட்டிங் அந்த இது பற்றி தெரியாமல் ஒருத்தங்களையே நம்பி பண்ணிங்கன்னா அதுவும் உருப்படாது. எவ்வளோ பேர் வந்து என்கிட்ட குறை கொட்டிக்கிறாங்க தெரியுமா, அதில் ஏமாந்துட்டோம், இதில் ஏமாந்துட்டோம், இவ்வளோ பண்ணல் ஆசை இருக்குது, இதெல்லாம் என்ன அர்த்தம், தவறான உணர்ச்சி பாவங்களால் வர்றது, புரிஞ்சிச்சாக்கணுங்களா? ஸோ நீர் தத்துவம் வந்து இருக்கிறவங்க பட்டான்னு வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, புரிஞ்சுதா? அதுதான் பிரச்சனை. ஸ்லோவாக அன்ஸ்டடியாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக எடுத்துப்பாங்க, டபக்கு டபக்குன்னெலாம் யோசிச்சு டவான்னு அந்த வேலை செய்கிற தன்மையில் இருக்க மாட்டீங்க. அப்போ உங்களில் எத்தனை பேர் நான் நீர்த்தன்மை இருக்கேங்கிற நீங்களாக இப்போ கண்டுபிடிக்கணும், புரிஞ்சுதா? நீர்த்தன்மை இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னா, நீர், காற்று. காற்றுத்தன்மை எப்படி இருக்கும்னா, வளர்ச்சியாக இருக்கும், மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு இல்லையா,
அது மாதிரி வளர்ந்துருப்பாங்க. கொஞ்சம் குண்டாக கூட இருப்பாங்க, அங்கங்கே அங்கங்கெல்லாம் சதப்பட்டு கொஞ்சம் குண்டாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த திங் திங் திங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க, டபக்கு 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 டபக்குன்னு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். காற்று தன்மைங்கிறது என்னது, சுறுசுறுத்தன அதுவாக பறந்து போயிட்டே இருக்கு, ஒரு இடத்த நிற்காது இல்லையா, அந்த மாதிரி இருப்பாப்புல. பேச்சு திறமை சூப்பராக இருக்கும், நல்லா பேசுவாங்களா இருக்கும், எங்கெங்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலகல கலகல கலகலன்னு இருக்கும் இல்லை, அந்த பொண்ணு வந்தாலே சந்தோஷம்ப்பா, கட கட கடன் பேசுதுப்பா, நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நல்லா நிறைய பிரயாணம் பண்ணுவாங்க, நிறைய பிரயாணம் ஆகுவேன், ஸ்பாண்டேனியஸாக இருக்கும். டமால் டமால் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு யோசிச்சு பதில் அவங்க சொல்ல வேண்டாம், தபாக் அப்படின்னு அடிப்பாங்க. ஒரு விஷயத்தை கேட்டோடனே டப் அப்படின்னு பேச தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி பேசுகிறவங்களாக இருப்பாங்க. எந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்ட் பேச்சு ஜாஸ்தி பேச்சு இருக்கும் கொஞ்சம், ஆனால் ஆனால் டமா டமா டப்பு கடக்க டப்பு கடப்பா டப்படப்பகன்னு பேசுகிறதா இருக்கும், புரிஞ்சுதா. அந்த மாதிரி குணம் இருக்கவங்க தான் என்னது, காற்றுத்தன்மை உடையவர்கள், புரிஞ்சிச்சா. அதில் நீங்கள் எத்தனை பேர் காற்றில் இருக்கீங்கன்னு முடி பண்ணிக்கோங்க. அடுத்து நெருப்பு. நெருப்பு எப்போ என்ன பண்ணும், மேல் நோக்கி தான் போகும் இல்லையா. அந்த நெருப்பு எப்படின்னா, இப்போ ஒரு இருட்டு ரூம் இருக்குது, அங்கே நீங்கள் ஒரு லைட்டை பொறுத்து வைக்கிறீங்க, எப்படி இருக்கும், எல்லோரும் அந்த லைட்டை பார்ப்போம்ல, அந்த லைட் எவ்வளோ அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சத்தை கொடுக்குதா, அதுதாங்க நெருப்பு பர்சனாலிட்டி. ஒரு பர்சனாலிட்டி நெருப்பில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, விலை மதிக்க முடியாத பேச்சாளராக இருப்பாங்க, அருமையாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க, விவரமாக பேசுவாங்க, தெரிஞ்சிச்சா. அப்புறம் குறிக்கோள் அவங்கள்ட்ட சூப்பராக இருக்கும், குறிக்கோள் எப்போவுமே ஆம்பிஷியஸாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுப்பாங்க, எப்போ குறிக்கோள் வச்சு வச்சு அடிக்கணும் குறிக்கோள் அடிக்கணும் குறிக்கோள் அந்த மாதிரி டைமாக இருப்பாங்க. ஆக்கும் தன்மை, எதையுமே வந்து க்ரியேட்டிவாக இருப்பாங்க, க்ரியேட்டிவ்னா என்ன, இத்தை பண்ணும் அத்தை பண்ணும் அப்படி பண்ணு இப்படி பண்ணு கரெக்டாக டக் டக் டக்குன்னு பண்ணிடுவாங்க, ஆக்கும் தன்மையாக இருப்பாங்க. அப்புறம் நல்ல கருணை உள்ளமாக இருப்பாங்க இல்லை, நெருப்பில் நீங்கள் என்ன யார் எப்படி பேசாது எரிஞ்சு போகும்ல, வேண்டாதெல்லாம் எரியும்ல, அது மாதிரி தான் கருணை உள்ள உடையவங்களாக இருப்பாங்க. அப்போ வெரி மச் அட்ராக்டிவ் இன் நேச்சர், பார்க்க அப்படி ஒரு ரொம்ப ஒரு அவங்க, அதாவது அட்ராக்டிவ் ஹியோ நீங்கள் மூக்கு முடி அழகு அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதை வந்து எங்கன்னா வேறு மாதிரி புட்டிங்ஸ். ஆனால் இங்கே எப்படின்னா அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க த வே தே டாக் த வே தே பிஹேவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை வந்து ரொம்ப ஈர்ப்பாங்க. அவர் நடித்த படம்னா சூப்பர்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எங்கள் காலத்தில் சிவாஜி தாப்பா தெரியும், அவர் நடிப்பு வேறு, எம்ஜிஆர் நடிப்பு வேறு, இவர் அப்படியே நடிப்பாக மாறிடுவார், டங்கட கடல் ஃபுல் அட்ராக்ஷனு கொண்டு போயிடுவார் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு சரோஜா தேவி நெருப்புன்னு நினச்சிக்கிறேன், சி வில் அட்ராக்ட் சுமச்சுன்னா அப்படின்னு அந்த மாதிரி, புரிஞ்சிச்சா அவங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி என்ன, ஒரு விலை மதிக்க தெரியாது, அதாவது ரொம்ப ஆக்கும் தன்மையாக இருக்கிறவங்க தான் அந்த நெருப்பு, சூப்பர் பர்சனாலிட்டிஸ், புரிஞ்சிச்சா. அடுத்தது நமக்கு என்னதுன்னா பூமி. இந்த பூமி தத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஸ்டப்பர்னாக இருப்பாங்க, அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, ஐயோடி அப்படி ஆத்தடிக்க மாதிரி தான் இல்லை. எங்கள் அப்பா மட்டும் இதுக்கு சரி தொட்டார்னா பெரிய விஷயம் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்புறம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மணியை கேல்குலேட் பண்ணி அப்படி இப்படி அப்படி இப்படி 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 இருப்பாங்க மணி. இந்த மாதிரி இருந்தால் அந்த ஒரு இப்போ நெருப்பு பர்சனாலிட்டிஸ் வந்து ஒரு பூமி பர்சனாலிட்டியை கல்யாணம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இது ஸ்போர்ட்டிவாக இருக்கும், டம்மா டம்மா டப்பக்க டப்பான் இருக்கும், இதுவாக அசையாது, இப்படி வச்சுருந்தா இப்படியே இருக்கும், உட்காந்தா உட்காந்துட்டே இருக்கும், டீ பார்த்தா டீ பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒன்றுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது அது பார் ஸ்டப்பன், மணி இருக்கா சிக்கனமாக வச்சுக்கலாம்னா ஆளை விடு அப்படிங்கிற ஒரு என்ன ப ரொம்ப ஸ்திரமானவர்களாக இருப்பாங்க. அவங்க பேசவும் மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப பேச மாட்டாங்க. அப்போ கூட இருக்கவங்ககிட்ட என்ன பேசினாலும் பேசாமல் இருக்கும், என்ன இடி இடி விடுந்த கதையாக அப்படி சொல்லுவாங்கள்ல, ஏன்னா அது மாதிரி எத்தை பற்றியும் கவலைப்படாது. அது வந்து அதெல்லாம் கிடையாது, ஏதோ மணியாக அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஆளை ஓடு சாமி அப்படிங்கிறதான் இந்த பூமித்தன்மையோடங்க. அதாவது என்ன சொல்கிறோம், பூமி ஏர்த் கேரக்டர்ஸ், இந்த கேரக்டர்ஸு ரொம்ப அடிக்காது, அதுவாடு இப்போ ஒரு பேர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க வீட்டுக்கு கண்டுக்காது, இதுவாடு போய்கிட்டு இருக்கும் கேணம், புரிஞ்சிச்சா. அது வரைக்கும் போப்பா வந்த என்ன போனா என்ன அப்படின்னு அவங்க வாடு போய்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அப்போ ஒரு அலாயோ சாக் அப்படி இருப்பாங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க, அதுதான் பூமி தன்மையானங்க. நீங்கள் உங்களும் முடிவு பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு. சரி, அடுத்தது ஆகாயம்.
ஆகாயத்தங்கவரைங்க எப்படி இருப்பாங்கன்னா, இதுவும் தேவையில்லை அதுவும் தேவையில்லை, ஆள விடுற அண்ணா சுவாமி அந்த டைப்புக. எப்படின்னா அவங்க நிறைய ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. எனக்கு இது போதும், இதெல்லாம் வேண்டாம் பாப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு ரொம்ப வயசானவங்களே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அந்த ஆண்டவன் செயல் அப்படின்னு விட்டுருவாங்க. இவங்க எந்த முயற்சி செய்கிறாங்களோ இல்லையோ பூராத்த ஆண்டவன் மேலே பார்த்து போட்டுருவாங்க. சன்னியாசங்க பேரில் வெளியே ஓடிடுவாங்க. புரிஞ்சிச்சா? பாதி பேர் வந்து அப்படியே போய் பராபத்தியாக போய்கிட்டு ஒரு ஊராக போய்கிட்டு அது வாட்டு போய்கிட்டு எத்தனை பற்றியும் அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் எல்லாமே சரணாகதிங்கிற தத்துவத்தில் போகிறவங்கெல்லாம் யார், ஆகாய தத்துவங்கிறது. புரிஞ்சிச்சா? இப்போ இத்தனை தத்துவத்தை பார்த்தோம், இதில் நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும் எந்த தத்துவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் ரொம்ப வாட்டர் தத்துவத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஆஹா நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பற்றக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், நெருப்பு தத்துவத்தில் யார் இருக்காங்கன்னு பிடிக்கணும், அப்படி ஸ்மார்ட்டாக ஐடியா கொடுக்குறவங்களா இருக்கணும். நாச்சு நாச்சு புரிஞ்சிச்சா? எப்போவே நெருப்பு தத்துவம் என்ன செய்யும், டாக் ஐடியா கொடுத்து இந்த ஸ்டார்ட்பா கொடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? அந்த தத்துவத்தில் இருக்க ஆளை பிடிச்சிக்கணும். புரிஞ்சுதா? வீட்டில் எல்லோரும் தானே இருப்பீங்க, எல்லா தத்துவத்திலையும் இருப்பாங்க ஆளுங்க, அவங்க சொல்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கணும், சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும், கண்ணுங்களா கேட்காம முடியாது. புரிஞ்சுதா? அந்த மாதிரி இப்போ ஒரு இது ஒரு ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்கிறேன். ஒருத்தங்க வந்து ஃபாரின் போகிறார், ஒரு பொண்டாட்டி புருஷன் வந்து ஃபாரின் போகிறாப்புல. ஃபாரின் போனார்னா உடனே என்ன பண்ணோம், நீர் தத்துவ பொண்டாட்டி ஒரு வாரத்துக்கு ஆளும், ஏன் புருஷன் போகிறாரு ஃபாரின் போகிறாரு ஃபாரின் போகிறாரு, என்னை விட்டு போகிறாரு என்னை விட்டு போகிறாருன்னு அழுதுகிட்டே இருக்கும். என்ன செய்வாங்க, ஆச்சேவா அப்பா 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 அத்தாடி அம்மாடினு அழுதுகிட்டே இருக்கும். இதே நெருப்பு தத்துவம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் போகிறீங்களே, நீங்கள் எதுக்கும் அந்த இடத்துல பார்த்துக்கோங்க, அங்கே தங்கிக்கோங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், திஸ் டாக் 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 அதுக்கு ஐடியாஸ் கொடுத்து எல்லாம் பண்ணி நீங்கள் போனோடனே என்னை உடனே காண்டாக்ட் பண்ணிடுங்க, நான் இது பண்ணிட்டேன். அப்படி ஏதாவது ஒன்றா ரொம்ப தெரிஞ்சால் பரவாயில்லைங்க, நானே அங்கே நேராக வந்துடுறேன், இல்லாட்டா நீங்கள் இங்கே வந்துடுங்க, அது என்ன பெரிய விஷயம். இது நெருப்பு பர்சனாலிட்டிஸ். புரிஞ்சிச்சா? இது பூமி பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ண தெரியுமா, நீ போனா போ, என்ன நீ இருந்தா இரு, என்ன வேணால் பண்ணிக்கும். எப்பா நீ போகிறையில, அந்த பொண்டாட்டி சொல்லுவாள், போகிறையில எப்படி காசு அனுப்புவ, இவ்வளோ கரெக்டாக அனுப்பிச்சது, நீ இவ்வளோ மட்டும் செலவழிச்சுக்கோ, அதுக்கு மேலே செலவழிச்சாங்க, இங்கே பிள்ளைய இருக்குது வளர்க்கணும், சும்மா இல்லை ஃபாரின் போகிறது அப்படி பேசும். இது என்னது, பூமி தத்துவ பொண்டாட்டி. அடுத்து ஆகாயம், அது யார் இருப்பா, நீ போறியா போ, வரியா வா, எதையாவது பண்ணிக்கையா, சாமி ஆளை உடு, அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக அவங்க வீட்டில் கேட்டிங்களா, கடவுள் பார்த்துக்குவா இருப்பா, போய் நல்ல விதமாக போய் நல்லா வரட்டுப்பா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. இப்படியே வயசானவங்க இல்லை அவங்க அப்படி சொல்லுவாங்க. இதுதான் தத்துவத்துவ தன்மைகள். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்போ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். நம்ம எந்த தத்துவத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து நீங்கள் சரி கட்டிக்கணும். அதுக்கு தான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை எதுக்குன்னா, நான் என்ன தத்துவம், இப்போ ஐ ஃபீல் தட், நான் என்னை ஃபயருங்கிற எப்போவுமே நான் ஃபீல் பண்ணிடுவேன், ஃபயராக இருக்கணும், என்ன பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன் என்னை கேந்த கேதான் பிடிப்பேன், சாக் 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 பிளாட் அடி அப்படிங்கிறது. புரிஞ்சிச்சா? அப்போ எனக்கு என் தத்துவம் தெரிஞ்சுக்கிச்சு, பட் ஐ நீட் சம் வாட்டர் ஆல்சோ, எனக்கு நீ கொஞ்சம் நான் வந்து எப்படி இருக்கணும், எர்த்து எனக்கு வேணும். அப்போ யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஃபினான்ஷியல் செக்டர் ஆல்சோ, அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் ஆகாயமாக இருக்கணும். ஆகாய மாட்டவங்க என்ன இருப்பாங்க, இயற்கையோட சிறப்பை எல்லாத்தையும் மறந்து அந்த இயற்கையாக ஆயிடுவாங்க, அதில் கொஞ்சம் பவர் கிடைக்கும். ஸோ வி ஹவ் டு மெயின்டைன், இல்லை வாட்டர் இல்லை நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், அஞ்சு தத்துவத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்போ எப்போ எந்த தத்துவம் தேவையோ அப்பப்போ அந்த தத்துவத்தை என்ன பண்ணிக்கணும், நம்ம கொண்டாந்து சேர்த்துக்கணும். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பஞ்சபூதத்தில் நீங்கள் எந்த பூதம் கண்டுபிடிங்கள், ஓகே, அதை எப்படி நம்ம சமாளிக்கலாங்கிறது கண்டுபிடிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல், குட் லக், மை லவ்லி சில்ட்ரன், குட் லக்.